ஏழை எளிய கிராமப்புற பொதுமக்களுக்கும் மத்திய அரசு திட்டங்கள் அனைத்தும் கடைகோடியில் இருக்கும் பொதுமக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பாரத பிரதமர் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் அருகே மதியனூர், புலியூர், மாம்பாக்கம், காட்டுநெமிலி ஆகிய கிராமங்களில் மத்திய அரசு திட்டமான நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பிரச்சார வாகனத்தின் மூலம் எல்இடி திரையில் பொதுமக்களுக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் அஞ்சல் துறை சார்பாக அஞ்சல் ஆயுள் காப்பீட்டு வளர்ச்சி அலுவலர் எஸ் நீலகண்டன் பொதுமக்களுக்கு கூறுகையில், செல்வ மகள் சேமிப்பு திட்டம், கிராமிய அஞ்சல் ஆயுள் காப்பீடு, மகளிர் மேன்மை சேமிப்பு திட்டம் போன்ற திட்டங்களை பற்றி பொதுமக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தனர். மேலும் வங்கித்துறை அதிகாரிகள், மருத்துவத்துறை அதிகாரிகள், ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சித்துறை அதிகாரிகள், சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் பொதுமக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தனர். மேலும் சென்னை உரநிறம் சார்பாக விவசாய பயிர்களுக்கு ட்ரோன் மூலம் மருந்து தெளிப்பது குறித்தும் நானோ யூரியா தெளிப்பது குறித்தும் செயல் விளக்கம் காண்பித்தனர். இந்த செயல் விளக்கம் மிகவும் எங்களுக்கு பயனுள்ளதாக என்று பொதுமக்கள் மத்திய அரசுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்தனர். செல்வ மகள் திட்டத்தில் என்னுடைய இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் பணம் கட்டிட்டு வர, இந்த திட்டத்தின் மூலமாக என்னுடைய குழந்தைகளுக்கான படிப்பு செலவிற்கு கல்யாணத்திற்கும் வகையிலிருந்தது. இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்திய மத்திய கவர்மெண்ட்டுக்கு மிக்க நன்றி. சுகாதாரத்துறையிலிருந்து எங்களுக்கு சுகாதாரத்தை பற்றி டிவி பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. விழிப்புணர்வு பற்றி எங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு. காசநோய் எப்படியெல்லாம் பரவுதுன்றதை பற்றியும் எங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாங்க. நாங்கள் அதை பற்றி காற்றின் மூலமாகவோ மற்ற நீர் மூலமாகவோ எங்களுக்கு பரவுதுன்றதை பற்றி மத்திய அரசாங்கத்திற்கும் இங்கே வந்து சொன்ன அனைவருக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் ரொம்ப நன்றி. தூர்தர்ஷன் பதிகை செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து என் முருகேசன்.